அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இருபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரு அதிசார பயிற்சியின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு பலனை பெற இருக்கிறார்கள் அதேன்ன வருடந்தோறும் தானே அதிசார குரு பயிற்சியானது நிகழ்கிறது அதில் இந்த அதிசார குரு பயிற்சி மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு பெற்று இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்குங்க அதாவது இருபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு ஏப்ரல் ஆறாம் தேதி நள்ளிரவு சரியாக பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார் கும்பத்துல குரு அதிசாரமாக ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை ஆக மொத்தம் இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா குருவானவர் சஞ்சரிக்க உள்ளார் அதோடு ராசிக்கு ஏழாம் வீடான மகரத்துல இருந்து ராசிக்கு எட்டாம் வீடமான அஷ்டமஸ்தானத்துல குரு அமர்கிறார் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ராசிக்கு எட்டாவது இடத்துல வரும்போது எந்த ஒரு நற்பலன்களையும் தரமாட்டார் அவர்கள் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே நற்பல நாய் கருதி கொள்ள வேண்டியதாகவே இருக்கக்கூடும் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புடன் கூடிய தினம்தான் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு வருடத்திற்கு முன்பாக வந்துள்ளது அதன் பிறகு தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆறாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு இது போன்ற ஒரு பலனானது மீண்டும் கிடைக்க போகிறது அதனாலதான் இந்த அதிசார குரு பயிற்சியானது சிறப்பு பெற்று இருக்கிறது இருபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு பலனை அனுபவிக்க உள்ளார்கள் குருவின் கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய நூத்தி அறுபத்தி இரண்டு நாட்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்றே சொல்லப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு ஏழாம் வீடான மகரத்தில் இருந்து எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் குருவானவர் அமர உள்ளார் இதனால கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்ல விதமான பலன்களானது கிடைக்காது என்றே சொல்லப்படுகிறது இந்த அஷ்டம குருவால் பாத்தீங்கன்னா நீங்க எதிலுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்றே ஜோதிடத்தில் குறிப்பாக கணிக்கப்பட்டு உள்ளது மேலும் அடுத்து வரக்கூடிய நூற்றி அறுபத்தி ரெண்டு நாட்களும் நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே நீங்க தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் பல தகவல்களையும் உங்களால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அதோடு உங்களுக்கு தெரிந்த கடகராசி நேயர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நூற்றி அறுபத்தி இரண்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா அவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் எந்தெந்த நடவடிக்கைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் அதற்கு தகுந்தார் போல நடந்து கொண்டு அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் தப்பித்து கொள்ளலாம் அதனால நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள்ல யாராவது கடகராசி நேர்கள் இருந்தா அவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசிக்கு பயணங்கள் செய்வது விதவிதமான உணவுகளை சுவைப்பது மிகவுமே பிடிக்கும் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசிக்கு குரு அதிசார பலன்கள் எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதை பற்றி பார்க்கலாங்க ஏப்ரல் ஐந்தாம் தேதி நள்ளிரவு சரியாக பன்னிரண்டு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே குரு பகவான் மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார் கும்பத்துல குரு அதிசாரமாக ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரைக்குமே சஞ்சரிப்பாருங்க ராசிக்கு ஏழாம் வீடான மகரத்துல இருந்து ராசிக்கு எட்டாம் வீடமான அஷ்டமஸ்தானத்துல குருவானவர் அமரப்போகிறார் பொதுவாகவே எந்த ஒரு கிரகமும் பாத்தீங்கன்னா ராசிக்கு எட்டாவது இடத்துல வரும்போதுதான் தான் எந்த ஒரு நற்பலன்களையுமே தரமாட்டாருங்க அவர்கள் கெடுதல் செய்யாமல் இருந்தாலேயே பாத்தீங்கன்னா நற்பலனாய் கருதிக்கொள்ள வேண்டியதாகவே இருக்கக்கூடுங்க அந்த வகையில தான் குரு அஷ்ட அஷ்டமஸ்தானத்தில் அதிசார பயிற்சியாக செல்வதால் உங்களுக்கு யோக பலன்களோ பெரிய கெடு பலனோ உண்டாகாதுங்க சமமான பலனை தரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு அமைந்துள்ளது வழக்கு விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொன்னாலுமே கூடங்க சற்று இந்த விஷயங்களில் தாமதித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க குருவின் பார்வை உங்களது ராசி மீது படாவிட்டாலுமே உங்களது ராசிக்கு இரண்டாம் இடம் பார்ப்பதால உங்களது குடும்ப பொருளாதாரம் ஒற்றுமை கணவன் மனைவி இடையேயான அன்பானது சற்று அதிகரிக்க கூடும் தடைப்பட்டு போன பண வரவானது வந்து சேரும் இதனால நீங்கள் சிறிது மகிழ்ச்சியிலும் இருப்பீர்கள் ஆனால் அதற்கு ஏற்ற செலவுகளும் பாத்தீங்கன்னா வரக்கூடும் நான்காம் வீட்டை பார்ப்பதால உங்களின் ஆரோக்கியமானது சற்று மேம்படும் என்று சொல்லப்படுகிறது நிலம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கும் வீடு கட்ட நினைப்பவர்களின் கனவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது உங்களின் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதே போல உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரைய ஸ்தானத்தை பார்ப்பதால உங்களுக்கு சில வகையில் பாத்தீங்கன்னா விரைய செலவுகளானது ஏற்படக்கூடும் பண வரவுக்கு ஏற்ற செலவானது இருக்கக்கூடுங்க முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுப செலவுகள் செய்வதற்கு நீங்க அந்த பணத்தை செலவு செய்து விடுங்க ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம் குருவை தரிசித்து வருவதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளானது அதிகமாக நடைபெறக்கூடும் தந்தையின் உடல் நலனில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீகம் சார்ந்த சொத்து விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கிடப்பில் போடுங்கள் அதுவே உங்களுக்கு நல்லதாகவே கூடுங்க இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாகவே இது அமைந்துள்ளது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களின் வேகமானது அதிகரிப்பதோடு கோபமும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தே அதிகரிக்கும் அதனால எதிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சற்று நிதானமாக இருந்து முடிவெடுப்பதே உங்களுக்கு நல்லது என்று ஜோதிடத்துல கணிக்கப்பட்டு உள்ளது குறிப்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே தேவையற்ற வார்த்தையை விட வேண்டாம் இதனால் சங்கடப்பட வேண்டியதாய் இருக்கக்கூடும் அதனால யாரிடமும் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் தேவையான இடங்களில் மட்டும் பேசினாலே போதுமானது உங்களின் தொழில் ரகசியத்தை அல்லது உத்தியோக பாணியை யாரிடமும் சொல்ல வேண்டாம் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் உங்களின் வேலையை சரியாக செய்து வந்தாலே உங்களுக்கு போதுமானதுங்க இதை மட்டும் நீங்கள் சரியாக கடைபிடித்துட்டு வந்தாவே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வராது என்று சொல்லப்படுகிறது அதாவது மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் உங்களின் வேலையை மட்டுமே நீங்கள் சரியாக செய்து வந்தாலே போதும் பண பரிவர்த்தனையில் கூடுதல் கவனமாக நீங்கள் இருந்துட்டு வர வேண்டும் சிறிய முதலீடு லாபம் தரக்கூடியதாக இருந்தாலுமே பெரிய முதலீடுகள் செய்யும் முன் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய வேலையை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் மேலதிகாரிகளுடன் பணிவுடன் நடந்து கொள்வதும் தான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்படுகிறது தொழில் செய்யக்கூடியவர்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் உங்களது பங்குதாரரிடம் வாக்குவாதமோ பிரச்சனையோ செயல்படுவதால் மட்டுமே உங்களின் தொழிலானது மேம்படும் என்றே சொல்லப்படுகிறது எதிர்த்து நிற்பதால் உங்களுக்கு தான் ஆபத்து முடிந்த அளவுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நூத்தி அறுபத்தி இரண்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில எந்த ஒரு புதிய மாற்றத்தையும் கொண்டு வராதீர்கள் அதனால உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பலன்களும் கிடைக்காது உங்களின் பொருளாதாரம் சமமாக இருக்கக்கூடும் நல்ல வருவாய் இருந்தாலுமே அதே போல் செலவுகளும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உங்களுக்கு வரக்கூடியதாகவே இருக்கக்கூடும் எப்படி வருவாயை சேகரிப்பது என்பதை சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே உங்களின் நிதி நிலைமை மேம்படுத்திக் கொள்ள முடியுமா செலவுகளை கட்டுப்படுத்த சேமிக்க குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசிப்பது உங்களுக்கு நல்லது இந்த குரு அதிசார பெயர்ச்சி பெண்களுக்கு சற்று ஏமாற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் என்றே சொல்லப்படுதுங்க நீங்கள் விரும்பியது போல உங்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகலாம் உங்களின் தலையில் உள்ள உறுப்புகளில் ஏதேனும் பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கக்கூடும் உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஓய்வு அதிகமாக தேவைப்படுகிறது இடுப்புக்கு கீழ் சற்று பிரச்சனைகள் தரலாம் உணவு விஷயத்துல நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாருக்காகவும் வாக்குறுதிகளை நீங்க கொடுக்க வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்படுகிறது மாணவர்கள் பார்த்திங்கன்னா சற்று கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது உங்களுக்கு அவசியம் அப்போது நல்ல மதிப்பெண்களை உங்களால் பெற முடியும் பெற்றோரின் அக்கறை மாணவர்கள் மீது இருப்பது நல்லது நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது அவசியமாகும் அப்போது தான் நீங்கள் நினைத்த மதிப்பெண்களை உங்களால் பெற முடியும் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள பழமையான சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நல்லது முடிந்த அளவுக்கு ஞாயிறு திங்கட்கிழமையில் திருவண்ணாமலை சென்று வருவது உங்களுக்கு இன்னும் அதீத சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்துள்ளது அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்க தினந்தோறுமே குலதெய்வ வழிபாடும் செய்துட்டு வாங்க இதனாலேயும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையப்பெறும் முடிந்த அளவுக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி உங்களால் முடிந்தா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து விட்டு வாங்க எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ